மொதல் விஷயம், ஏன் எல்லார் முன்னாடியும் பேதுருவை பார்த்து கேட்குறாருனா, நல்லா கவனிக்கணும். பேதுருவை பார்த்து, பேதுருவே நீ என்னை மறுதளிச்சியா அப்படின்னு கேட்கல. அதுக்கு பேர் சின் கன்ஃபெஷன். ஆனால் அவர் நீ என்னை நேசிக்கிறியான்னு கேட்டார். அதுக்கு பேர் லவ் கன்ஃபெஷன். எத்தனை அடையாளம் சொல்கிற, பூகம்பம் வரும்ன்ற, போர் வரும்ன்ற, வியாதி வரும்ன்ற, செத்தவனெல்லாம் உயிரோடு எந்திரிப்பான்னு ஒரு அடையாளம் இருக்கே, இதை நீ பேசுனியா? முடிவு வரணும்னா உயிர்த்தெழுதல் நடக்கணும். பிரேதங்களையும் உயிர்த்தெழ பண்றாரு, சரீரங்களையும் உயிர்ப்பிக்க பண்றாரு. செத்து நீ எந்திரிக்கிற மரணத்தை ஜெயிக்கிறது இல்ல, நீ சாகாம இருக்கிறது தான் மரணத்தை ஜெயிக்கிறது. தேவன் என் கடந்த கால தோல்வியெல்லாம் நோண்டி எடுத்து அதை வெற்றியாய் மாற்றுகிற தேவன். செத்த உடனே எழுப்பிடணும், சுட சுட எழுப்பிடணும், இல்லாட்டி எழுப்புறே முடியாதுன்னு அப்படி கிடையாது. இந்த வார்த்தை எங்க தெரியுமா சொல்றாரு? எசேக்கியேலே 37 சொல்றாரு. கையை தட்டு. எசேக்கியேல் 37 என்ன சார் இருக்கு? எசேக்கியேல் 37 எலும்பு தான் சார் இருக்கு. அங்க கண்ணு இல்ல, மூக்கு இல்ல, காது இல்ல, முடி இல்ல, ஒண்ணு இல்ல, வெறும் எலும்பு தான் இருக்கு. அந்த எலும்பும் வளர்ந்து போயிருக்கு. அவர் ஆவியை அவர்களுக்குள் பிரவேசிக்க பண்ணும் போது அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து மறுபடியும் மகா பெரிய சேனையா எழும்பி நின்றார்கள். கர்த்தருடைய ஆவி பிரவேசிக்கும் போது அது எத்தனை வருடமானதாக இருந்தாலும் பிரேத குழிகளை திறந்து அவர்களை உயிரோடு எழும்ப பண்ணுகிற தேவன். வெளியே கொண்டு வருவேன் தெரியுமா? அப்பவே சொல்றாரு, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,